இன்று அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். ஃப்ரீடம் கன்வே அமைப்பாளர்களுக்கு எதிரான வழக்கில் ஒட்டாவாவை சேர்ந்த பொதுமக்கள் 8 பேர் சாட்சியம் அளிக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். சீன எக்ஸிம் வங்கி இலங்கைக்கு வழங்கிய கடனை மறுகட்டமைப்பு செய்வது தொடர்பான அடிப்படை இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தெரிவித்துள்ளது. கொக்குவில் பிரம்படி படுகொலையின் 36ஆவது ஆண்டு நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது. தமிழக அரசு காவிரியில் 16,000 கன அடி வீதம் நீரை விடுவிக்குமாறு காவிரி மேலாண்மை ஆணைக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தவுள்ளது. பயண கைதிகள் விடுதலை செய்யப்படும் வரையில் காசாவுக்கு நீரோ எரிபொருளோ மின்சாரமோ வழங்கப்பட மாட்டாது என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. வணக்கம். கடந்த ஆண்டின் முற்பகுதியில் ஒட்டாவாவை முடக்கிய ஃப்ரீடம் கன்வாய் அமைப்பாளர்கள் டாம்ரா லிச் மற்றும் கிறிஸ் பார்பர் ஆகியோருக்கு எதிரான வழக்கில் ஒட்டாவாவை சேர்ந்த பொதுமக்கள் 8 பேர் சாட்சியம் அளிக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். ஆர்ப்பாட்டம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை தமது கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதால் இந்த சாட்சிகள் சாட்சியம் அளிப்பது தேவையற்றது என குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். ஆனால் வழக்கு விசாரணை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்தும் எந்த கட்சிகளை அழைப்பது என்பது குறித்தும் முடிவெடுக்கும் வழக்கு தொடரின் உரிமையை பெற முடியாது என நீதிபதி தெரிவித்தார். குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் தரப்பு ஏற்றுக்கொண்ட விடயத்தை அரசு வழக்கு தொடுநர் ஏற்க வேண்டும் என பலவந்தப்படுத்த முடியாது என அவர் கூறினார். பொதுமக்களுக்கு ஆர்ப்பாட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பான விடயங்களில் மட்டும் இந்த பொதுமக்கள் சாட்சியம் அளிப்பார்கள் என அரசு வழக்கு தொடுநர் தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கிறிஸ்லி கரடிகளின் இயற்கை வாழிடத்தை பாதுகாப்பதற்கு அதிக நடவடிக்கைகள் தேவை என கரடிகள் குறித்த நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அமைப்புகளும் கூறியுள்ளன. சமன்மீன்கள் பயணிக்கும் ஆறுகள், தொடர்ச்சியான காட்டுப்பகுதிகள், கரடிகள் தங்குவதற்கான குகைகள் போன்றன வீதியமைப்பு, காடழிப்பு மற்றும் ஏனைய தொழில்துறை செயற்பாடுகளால் துண்டுகளாக்கப்படக்கூடாது என மாகாண அரசுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் அவர்கள் கோருகிறார்கள். உண்பதற்கு போதுமான சமன்மீன்கள் இல்லாதமையால் கிறிஸ்லி கரடிகள் காடுகளுக்குள் பட்டினி கிடப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக நிபுணர் ஒருவர் கூறினார். எட்டோபிகோவில் நேற்று மாலை வாகனம் ஒன்றால் மோதப்பட்டு 4 பாதசாரிகள் காயமடைந்தார்கள். 13 ஸ்ட்ரீட் லேக் ஷோர் மூலேவாட் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பெண் ஒருவரும் 2 சிறுவர்களும் கடுமையாக காயமடைந்தார்கள். ஆண் ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. இந்த வாகனத்தின் சாரதி அந்த இடத்திலேயே தரித்திருந்தார். டொரண்டோ காவல்துறை யூதர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பை அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. நம்பகத்தன்மையுள்ள வகையில் அச்சுறுத்தல்கள் குறித்த தகவல்கள் எவையும் கிடைக்கவில்லை என காவல்துறை நேற்றவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. மாகாண சமஷ்டி தரப்பினருடனும் ஏனைய சட்ட ஒழுங்கு அமைப்புகளுடனும் தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்வதாகவும் டொரண்டோ காவல்துறை தெரிவித்தார்கள். டொரண்டோ மாநகர சபை உரிமையாக இருக்கும் வீடுகளுக்கு அறவிடப்படும் ஒரு விழுக்காடு வரையை 3 விழுக்காடாக அதிகரிப்பதற்கு முடிவு செய்துள்ளது. இருப்பிடங்களுக்கு நிலவும் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான முயற்சியாக இந்த வரி 2021ஆம் ஆண்டு ஆரம்பம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு முதன்முறையாக இந்த வரி நடைமுறைக்கு வந்த பொழுது 54 மில்லியன் டாலர் வரியாக கிடைத்தது. வரியின் அளவு கூடும் பொழுது வீடுகள் வெறுமையாக இருப்பதும் குறைவடையும் என மாநகர பணியாளர்கள் கூறுகிறார்கள். பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸின் தலைநகரமான எல்லோ நைஃபருக்கு இன்று செல்கிறார். நேற்று ஹேரிவர் பகுதியில் தீயில் எரிந்த கிராமம் ஒன்றையும் பழங்குடி குடியிருப்பு ஒன்றையும் ட்ரூடோ பார்வையிட்டார். கடந்த வசந்த காலத்தில் இருந்து எரிந்த காட்டுத்தீ சம்பவங்களால் ஒரு கட்டத்தில் இந்த பிராந்தியத்தின் 70% மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நேற்று 95 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. சீன எக்ஸிம் வங்கி இலங்கைக்கு வழங்கிய சுமார் 4.2 பில்லியன் டாலர் கடனை மறுகட்டமைப்பு செய்வது தொடர்பான அடிப்படை கொள்கைகள் குறித்து இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இணக்கம் காணப்பட்ட அடிப்படையில் கடன்களை மறுகட்டமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து எதிர்வரும் வாரங்களில் எக்ஸிம் வங்கியுடன் பேச்சுக்கள் தொடரும் என இலங்கை நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கொள்கை அடிப்படையில் இணக்கம் ஏற்பட்டமை ஒரு முக்கியமான படி எனவும் கடன் வழங்கிய ஏனையோருடன் நடைபெறும் பேச்சுக்களுக்கு இது அடிப்படையாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கடன்களை மறுகட்டமைப்பு செய்வது குறித்து இந்த வாரம் மொரக்கோவில் இணக்கம் காண்பதற்கு இந்தியா, ஜப்பான் உட்பட்ட கடன் வழங்கிய நாடுகள் விருப்பம் கொண்டுள்ளன. இந்த பேச்சுக்களில் சீனா பங்காளியாக கலந்து கொள்ளவில்லை.
இஸ்ரேலில் உள்ள சுமார் 8000 இலங்கையர்களில் பெரும்பாலானோர் உடனடியாக இலங்கை திரும்புவதற்கான விருப்பத்தை கொண்டிருக்கவில்லை என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிமனை தெரிவித்துள்ளது. பெரும்பாலான இலங்கையர்கள் காசாவுக்கு அருகான இஸ்ரேலின் தென்பகுதியில் பணியாற்றவில்லை என பணிமனை குறிப்பிட்டது. நாடு திரும்ப விரும்புவோர் வணிக வான் போக்குவரத்து சேவை மூலம் நாடு திரும்பலாம் எனவும், வணிக விமான போக்குவரத்து தடைப்பட்டால் வெளியுறவு அமைச்சருடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அது மேலும் தெரிவித்தது. இலங்கையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொற்று நோய்கள் பரவும் ஆபத்து இருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். வைரஸ் காய்ச்சல்கள், டெங்கு காய்ச்சல் போன்றன அதிகரிக்கும் எனவும், நீர் மாசடைவதால் வயிற்றோட்டம் போன்றன ஏற்படும் எனவும் அவர் கூறினார். குடிநீர் மூலங்களை பரிசோதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மக்கள் அவர்களது வளவுகளில் நுளம்புகள் பெருகுவதற்கான இடங்கள் இல்லாதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கொக்குவில் பிரம்புபடி படுகொலையில் 36வது ஆண்டு நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது. யாழ் கொக்குவில் பிரம்படி படுகொலையின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. 1987 ஆண்டு இதே மாதம் 11-12 தேதிகளில் கொக்குவில் பிரம்படி பகுதியில் 50 மேற்பட்ட பொதுமக்களை கொடூரமாக இந்திய இராணுவம் கொலை செய்தது. அந்த நாளின் 36வது நினைவு தினம் நல்லூர் பிரதேச சபையின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் இறந்தவர்களின் உறவுகளால் நினைவு கூறப்பட்டது. இதன்போது வீதியோரமாக அமைந்துள்ள நினைவு தூபியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளர் மு தமிழ்மணி அவர்களால் படுகொலை தொடர்பான நினைவு உரை ஆற்றப்பட்டது. முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா தமக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக அவரை சுற்றியிருந்த எவரிடமும் கூறவில்லை என குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குற்றப்புலனாய்வுத்துறையின் டிஜிட்டல் தடயவியல் பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையின் அறிக்கையின் உள்ளடக்கம் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு மேலதிக நீதிவான் நீதிமன்ற பணியாளர்கள், நீதிபதியின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள், முல்லைத்தீவு மூத்த காவல்துறை அத்தியட்சகர், முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நிலைய ஆய்வாளர் ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணை செய்தார்கள். இவர்களில் எவரும் கொலை அச்சுறுத்தல் குறித்தோ பாதுகாப்பு பிரச்சினை குறித்தோ சரவணராஜா எதுவும் கூறவில்லை என தெரிவித்தார்கள். நீதிபதியின் மனைவி மட்டும் தமது கணவர் கடுமையான அழுத்தத்தில் இருந்தார் எனவும், பாதுகாப்பு போதுமானது அல்ல என 2 முன்பு தம்மிடம் கூறினார் எனவும், ஆனால் அண்மையில் பாதுகாப்பு பிரச்சினை குறித்து எதுவும் கூறவில்லை என தெரிவித்தார் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தீர்ப்பை மாற்றுமாறு பணித்தார் என சரவணராஜா குற்றம் சுமத்தியுள்ள சட்டமா அதிபரிடம் விசாரணை செய்யப்பட்டதாக கூறப்படவில்லை. கொழும்பு மாநகரத்தில் மக்களுக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் 300 அதிகமான மரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த வாரம் பேருந்து ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்து 5 மரணமானதை தொடர்ந்து ஆபத்தான மரங்களை அகற்றுமாறு பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் உத்தரவிட்டார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மரங்கள் காரணமாக நிலவும் ஆபத்தை நீக்குவதற்கு குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய மரங்கள் காரணமான ஆபத்தை நீக்குவதற்கு வெளிநாடுகள் பயன்படுத்தும் முறைகளும் ஆராயப்பட உள்ளன. நேற்றிரவு நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள தெற்கு நெடுஞ்சாலையின் பகுதியில் இன்று மாலையில் போக்குவரத்து மீள ஆரம்பமாகும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று பெய்த கனத்த மழையின் விளைவாக 102 கல்லின் அருகில் நெடுஞ்சாலை நிலச்சரிவால் மூடப்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. நிலச்சரிவால் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு அதிரடி படையினர் 6 காவல்துறை உறுப்பினர் 1 காயமடைந்தார்கள். தமிழக அமைச்சர் துரைமுருகன் காவிரி ஆற்றில் 16,000 கனஅடி வீதம் நீரை விடுவிக்குமாறு நாளை நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக்குழு கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை தமிழகம் முன்வைத்த போதிலும், எதிர்வரும் 30 வரை 3,000 கனஅடி வீதம் நீரை வழங்குமாறே குழு பரிந்துரை செய்தது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடகா நீரை தொடர்ந்து விடுவிப்பதாகவும் தாமும் தொடர்ந்து போராடுவதாக துரைமுருகன் கூறினார். பீகாரில் கடுகதி தொடர்ந்து ஒன்று நேற்று தடம்புரண்ட சம்பவத்தில் 4 உயிரிழந்து சுமார் 75 காயமடைந்தார்கள். டெல்லியிலிருந்து அசாமின் கமாக்கியா நோக்கி பயணித்த அதிவேக தொடர்வந்து நேற்றிரவு தடம் புரண்டது. 6 தடம் புரண்டன. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு இரங்கல் வெளியிட்டுள்ளார்.
இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு அஜய் என்ற பெயரில் நடவடிக்கை ஒன்றை இந்தியா மேற்கொள்ள உள்ளது. இந்தியர்களை ஏற்றிய முதல் விமானம் இன்று இஸ்ரேலில் இருந்து இந்தியா புறப்படும் எனவும் விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்படும் எனவும் மத்திய வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களில் 900 இந்திய மாணவர்கள் கல்வி கற்பதுடன் மேலும் பெரும் எண்ணிக்கையான இந்தியர்கள் பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேலின் சக்தித்துறை அமைச்சர் பழைய கைதிகள் விடுதலை செய்யப்படும் வரையில் காசாவுக்கு நீரோ எரிபொருளோ மின்சாரமோ வழங்கப்பட மாட்டாது என அறிவித்துள்ளார். காசாவுக்கான எரிபொருள் மின்சாரம் உட்பட்டு அனைத்து பொருட்களினதும் விநியோகத்தை இஸ்ரேல் கடந்த சனிக்கிழமை நிறுத்தியது. அங்குள்ள மின் நிலையம் எரிபொருள் முடிவடைந்தமையால் நேற்று மூடப்பட்டது. மருத்துவமனைகளில் சிறிதளவு எரிபொருள் மட்டும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அவலத்தை குறைக்குமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கோரியுள்ளது. காசாவில் மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் மருத்துவமனைகள் சவச்சாலைகளாக மாறும் ஆபத்து உள்ளதாக அது கவலை வெளியிட்டுள்ளது. மக்கள் தமது பகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு பாதைகளை திறப்பதற்கு எகிப்து மறுத்துவிட்டது. காசாவுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு 6 மணி நேர போர் நிறுத்தம் தேவை என அது கேட்டுள்ளது. காசா மீது இன்று 6வது நாளாக தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் மரணமானோரின் எண்ணிக்கை 1200 கடந்துள்ளது. 5300 அதிகமானோர் காயமடைந்து 338000 அதிகமானோர் இடம்பெயர்க்கப்பட்டுள்ளார்கள். பெரும்பாலானோர் ஐக்கிய நாடுகள் பள்ளிக்கூடங்களிலும் மருத்துவமனைகளிலும் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் மீதான தாக்குதலை முன்னின்று நடத்திய ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு பிரிவு ஒன்றை இலக்கு வைத்து நேற்று தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்தது. காசாவில் உள்ள விரிவான நிலக்கள் சுரங்க வலையமைப்பையும் தாக்கி வருவதாக அது கூறுகிறது. மக்கள் குடியிருப்பு பகுதிகள் பலவும் முற்றாக அழிவடைந்துள்ளன. இஸ்ரேலில் ஒரு யூத குடியிருப்பில் குழந்தைகளும் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளின் உடல்களை பார்வையிட்ட மரண விசாரணை அதிகாரி உறுதி செய்தார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 6200 கடந்துள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளராக குடியரசு கட்சியினர் தெரிவு செய்த ஸ்டீவ் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவதாக வாக்கெடுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குடியரசு கட்சியினர் நேற்று நடத்திய ரகசிய வாக்கெடுப்பில் சிறிதளவு வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்கலிஸ் வெற்றி பெற்றார். ஆனால் குடியரசு கட்சியினர் மத்தியில் அவருக்கு போதுமான ஆதரவு இல்லாதமையால் சபாநாயகர் பதவிக்கான வாக்கெடுப்பு நடைபெறவில்லை. கெவின் மர்காத்தி 15 வாக்கெடுப்பின் பின்னர் ஜனவரியில் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். அவரது கட்சியினர் 8 எதிர்த்து வாக்களித்தமையால் அவர் கடந்த வாரம் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். உலகக்கிண கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடுகின்றன. லக்னோவில் நடைபெறும் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாலும் தென்னாப்பிரிக்கா அணி சற்று முன்னர் 23 ஒரு விக்கெட்டை இழந்து 126 ஓட்டங்களை எடுத்திருந்தது. டொரண்டோ மேபிள் லீவ்ஸ் அணி புதிய NHL விளையாட்டு காலத்தில் அதன் முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. நேற்றவு டொரண்டோவில் இடம்பெற்ற போட்டியில் மொன்ட்ரியல் கெனடியன்ஸ் அணியை 6-5 என்ற கோல்கள் அடிப்படையில் டொரண்டோ அணி தோற்கடித்தது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.